நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மெமரிஸ் திரைப்படத்தோட விமர்சனம் கேஸ்டிங். வெற்றி வெங்கிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ரமேஷ் திலக் அவர் வந்து சரவணன்ற கதாபாத்திரம். ஹரிஷ் பேரடி அவர் வந்து இன்டர்வியூரா நடிச்சிருக்காரு. ஆரியனார் மனோகர் பெருமாள்ன்ற கதாபாத்திரம். சஜித் அபினவன்ற கதாபாத்திரம். தயானா டாக்டர் கதாபாத்திரம். பார்வதி ஜானகி கதாபாத்திரம். இப்படி இவ்வளவு ஆர்டிஸ்டுங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் ஷியாம் பிரவீன் இரட்டையர்கள் பண்ணிருக்காங்க. டிஓ ஹார்மோ அண்ட் கிரண் நூபிட்டால். எடிட்டர் சன் லோகேஷ். மியூசிக் கவாஸ்கர் அவினாஷ். டயலாக் அஜயன் பாலா. ஸ்கிரிப்ட் ஷியாம் பிரவீன் அண்ட் விபின் கிருஷ்ணன். இந்த படத்தோட கதை அறிவியலை ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சயின்டிஸ்ட் அதை தன் சுயநலத்துக்காக அழிவு காரியத்துக்காக பயன்படுத்தினால் அதே அறிவியல் அவன் அழித்து விடுவோம் என்பதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஓப்பனிங்லே ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மனத்துவத்தை டாக்டர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆர வெற்றி தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா மெமரிஸ் போன ஒருத்தர் அவரு அவருடைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லாத ஒருத்தர் என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத விவரிக்கிறது தான் அந்த படத்தோட கதை பிளாஷ்பேக்ல வந்து இவரை எழுந்து பாக்குறாரு. இது ஒரு வீட்டுக்குள்ள அவரை அடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. என்ன யார் கட்டி வச்சது, என்ன விஷயம் அது இதுன்றாரு. ஒருத்தர் உள்ள வர்றாரு. கட்டெல்லாம் அவுத்து விட்டு அவர் கார்லயே ஏத்துமே ஒரு காட்டு உள்ள விட்டு போறாரு. அப்புறம் காட்டுல அவர் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அவர் ஓடுறது. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் செத்துது. இப்படி பல்வேறு கிளை கதைகள் நிறைய சொல்றாங்க. நிறைய பிளாஷ்பேக் வருது. அவர் மெமரிஸ் இழந்தவர
பல கிளை கதைகள் போவோம். அப்புறம் ஒரு ஹீரோயினி அவர் லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணு மேல இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போய் அந்த பொண்ணுகிட்ட தன் காதலை தெரிவிப்பாரு, ஆனா அந்த பொண்ணு ஏத்துக்காது. அந்த கோபத்துல அந்த பொண்ணை கொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அப்ப எல்லாருமே அவரு அடிச்சு கொலை பண்ணுவாரு. அந்த நாலு அந்த பொண்ணோட சேர்த்து நாலு பேரும் கொலை பண்ணது அவர் தான் அப்படிங்கறது அந்த படத்தோட பிளாஷ்பேக் கதை ஓபனிங்ல இருந்தே வரும். ஆர்.என்.ஆர். மனோகர் வந்து என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் நீ என்னுடைய மனைவியை நீ அடிச்சு கொல்லணும், நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்ட்டு அவர் பணம் எல்லாம் கொடுப்பாரு. நீ கொண்டுட்டு உள்ளகிற நகையெல்லாம் நீ எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லுவாரு. அப்பதான் எங்க மேல டவுட் வராது, நான் தான் என் மனைவி கொலை பண்ண சொன்னேன் டவுட் வராதுன்னு. அதே மாதிரி இவர் போய் செஞ்சுட்டு வந்துருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாஷ்பேக் வந்து வேற ஒரு கதை வரும். என்னன்னு கதை, போலீஸே இவங்களுக்கு சப்போர்ட் ஆகிருந்து இவரை மெமரி லாஸ் பண்ணவரா இவரை மாத்தி இவரை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட ஆள் வேற ஒரு ஆளு, ஆனா அவரா இவரை கொண்டு வந்து கடைசியில் இவரை போலீஸ்கார மாதிரி மாத்தி இவரையே என்கொயரி பண்ணலாம் சொல்லி அவர் என்கொயரி பண்ண தேடி போகும்போது இந்த கேஸோட என்னன்ற விஷயம் தெரியும். அந்த ஒரிஜினலா பாதிக்கப்பட்டவர் ஹீரோ தான் அப்படிங்கறத கதை. ஆனா வேற ஒரு ஆள் மேல பழி போட்டு அதை பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கு போலீஸ் எல்லாம் சப்போர்ட்டா இருக்கு. இப்படி பல்வேறு கிளை கதைகள் போட்டு மெமரிஸ் லாஸ்னால என்னென்ன நடந்து தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அவரு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தன்னை வந்து போலீஸ் தேடுறதுக்கு என்ன காரணம், தன்னை இவங்க எல்லாம் கொலை பண்ண வர்றதுக்கு என்ன காரணம், தான் ஏன் இவங்க நாலு பேர் கொலை பண்ணுமா இல்லையா, அது அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக போராடுறதா அந்த படத்தோட கதை. அதை வெற்றியை வந்து அழகா இப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சயின்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. நல்லா இயல்பா அழகா பண்ணிருக்காரு. அந்த தடுமாற சீன் எல்லாம் இருக்கு, போலீஸ் ஆபீசரா மாறி வர காட்சியா இருக்கட்டும், இல்ல விஞ்ஞானியா வரக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அவரே டாக்டரா வரக்கூடிய காட்சி, அதுக்கப்புறம் அவரே வில்லனா மாறக்கூடிய ஒரு காட்சி, இப்படி பல்வேறு தோற்றங்கள்ல ரொம்ப அழகா வெற்றி பண்ணி உண்மையிலேயே பெரிய ஒரு கைத்தட்டல் வாங்குறாரு. ரொம்ப வித்தியாசமான கதை. அவர் எப்பவுமே நல்ல கதைங்களை தேர்வு பண்ணி தான் அடிப்பாரு. இந்த படத்திலயும் அப்படிதான் அவர் நடிச்சிருக்காரு. படம் வந்து உண்மையிலேயே திகிலூட்டுற வகையில இருக்கு. ஒவ்வொரு காட்சி வெவ்வேறு காட்சிகளை கொடுக்கறதால நமக்கு எதிர்பார்ப்பு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இல்ல கதையில. மாறி 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 வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் அதோட முடிவு என்னன்றத சொல்லாமலே அதை மறைச்சி கிளைமாக்ஸ் சொல்றாங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இந்த படம் வித்தியாசமான கதை, த்ரில்லிங் படம் பாக்குற ரசிகர்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். வெற்றிக்கு இது இன்னொரு ஒரு வெற்றி படமா அது நிச்சயமா அமையும். இந்த இரட்டை இயக்குநர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்துடன் சொல்லி உங்களை சந்திக்கிறேன்.